இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம். இது வந்து நுரையீரல், அதாவது குடலோடு வந்து இது செட் ஆகும்லாம். நான் இன்றைக்கி தனியாக வாங்கிட்டு நுரையீரல் மட்டும் ஃப்ரை பண்ணேன். அதில் வந்து மட்டன் எடுத்ததில் ஈரல் மட்டும் தனியாக இருந்துச்சு, அதையும் சேர்த்து போகிறேன். இது ஒரு சாஃப்டான ஐட்டம், இது மட்டனோட தான் இருக்கும். இப்போ இதை எல்லாம் சேர்த்து நான் ஒரு வறுவல் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இப்போ வந்து நுரையீரலாம் நல்லா அலசிட்டு குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நுரையீரலில் வந்து நான் நல்லா வந்து அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஒரு 2 டீஸ்பூன் போல் இதில் இஞ்சி போட்டுடலாம். 1 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம் இந்த ஸ்பூனில். இப்போ இதை வந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து ஒரு 6 விசில் விட்டு நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி ஃப்ரை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நுரையீரலில் நல்ல விசில் விட்டு எடுத்துருந்தாச்சு. இப்போ அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் சோம்பு மட்டும் தாளிச்சுக்கிறேன். சோம்பு நல்லா பொரியட்டும், அதை பண்ணலாம். சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சிருக்கு. இங்கே நான் ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக சாப்பிட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பீரி இதோட சேர்த்துக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ஃப்ரை. சாப்பாட்டோட போட்டு சாப்பிட்லாம், பிரியாணிக்கு சைடிஷாக வச்சுக்கலாம், அல்லது வந்து சாம்பார் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். இது மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நுரையீரல்னால். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். எப்பயுமே ஒரே மாதிரியே குழம்பு இது மாதிரி செஞ்சிட்ருக்கு, இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு சின்ன தக்காளி மட்டும் நான் எடுத்துருக்குறேன். இதை வந்து நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ தக்காளி இதோட சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் நுரையீரல, அந்த தண்ணியோடவே இதில் சேர்த்துக்கணும். அது நல்லா சுண்ட வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்க ஃப்ரை பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன். இது ஒரு நுரையீரல் தாங்க. நுரையீரல் மட்டும் தனியாக செய்யணும், 2-3 வாங்கி செய்யலாம். ஆனால் கிடைக்காது அதிகமாக, மேக்ஸிமம் வந்து குடல் வாங்கும்போதே வாங்கிடுவாங்க எல்லாருமே. தனியாக எப்போயாவது கிடைக்கும்போது இப்படி வாங்கி தனியாக செஞ்சு கொடுப்போம். இந்த தண்ணி சுண்ட வரைக்கும் நல்லா வேகட்டும். ஆல்ரெடி விசில் விட்டு எடுத்துருக்கோம், அதனால் அந்த பச்சை வாசனம்லாம் போக நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பெப்பர் ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம். நான் பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ பெப்பர் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமே கொஞ்சம் தேங்காய் சில்லி எடுத்துக்கேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுவோம். நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து அந்த வெந்துக்கிட்டு இருக்கிற நுரையீரலோட சேர்த்தோம்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆகும். இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். நம்ம கொஞ்சம் மல்லித்தூளும் வீட்லேயே அரைச்சா கறி மசாலா தூளும் நான் கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன். இதோட இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதையும் இதோட சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக ஆகிடுச்சு நம்ம ஃப்ரை, ரொம்ப ரொம்ப செம்மையாக ஆகிடுச்சுங்க. பார்க்கவே ரொம்ப அந்த பெப்பர் போட்டிருக்கனால இந்த கலர் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோதாங்க நம்மளோட நுரையீரல் ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கடைசியாக கொத்தமல்லி தழை மட்டும் கடைசியாக தூவிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து நம்மளோட சாப்பாட்டுக்கு சைடிஷாக, பிரியாணிக்கு சைடிஷாக, இல்லை சாப்பாட்டில் வெறும் சாப்பாடில் அப்படியே பிசைஞ்சு போட்டு சாப்பிட்லாம். ரச சாதம், சாம்பார் சாதம், மட்டன் குழம்போட தொட்டுக்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிரியாணிக்கு தான் சைடிஷாக வைக்கிறோம். நீங்களும் இதே போல் பிரியாணிக்கு சைடிஷாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.